ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஸ்டைலில் வந்து முட்டை பிரியாணி எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த முட்டையெல்லாம் வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டையும் போட்டுட்டு, அது கூட வந்து இந்த பாயில் பண்ண முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு நீங்கள் அதை போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம பிரியாணி வந்து எப்படி பண்ணலாம், முட்டை பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்க்கலாம். நான் குக்கரில் தாங்க பண்ணேன். ஸோ குக்கரில் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து நெய்யும் கொஞ்சம் வந்து ஆயில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைக்கிறப்ப போட்டுக்கோங்க. அது கூட ஹோல் கரம் மசாலா வந்து போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி இலை, கொஞ்சோளம், வந்து சோம்பு, நட்சத்திரப்பட்டை, அதெல்லாம் போ, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு அது பொரிஞ்சு வரவும் இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கி வரப்போ வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு இது கூட சேர்த்து போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம இது கூட தக்காளியும் வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி இலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் சேர்த்து வதக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் நான் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக வந்து கம்மி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிட்றோங்கிறதுனால வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆயில்ஸ் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதக்கி வரவும் இது கூட வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக மசாலா போட்டேங்க. என்ன போட்டேன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன், அண்ட் வீட்டில் வந்து நானே வீட்டில் செஞ்ச சிக்கன் கறி பவுடர் இருந்தது, அது மட்டும்தான் போட்டேங்க. அந்த சிக்கன் கறி பவுடர் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வீடியோவில் இருக்குது. நான் அதை சிக்கன் கறி பவுடரோட வீடியோ லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும்தான் போட்டோம். அது தேவைக்களவாக போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து என்ன போடலாம் அப்படின்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கூட சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரே ஒரு சாத்தே மட்டும் லைட்டாக மட்டும் சாத்தே பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ஊற வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், 10-15 நிமிஷம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவுனீங்கனாலும் வந்து அது உடஞ்சிரும். ஸோ அதனால் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரவும் வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ரைஸும் போட்டுட்டு இது வந்து நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டி வரவும் நம்ம வந்து அதுக்கு பிறகு தான் நம்ம குக்கரை வந்து மூடி வைக்கணும். இப்போ நல்லா வந்து தண்ணி சுண்டி வரவும் வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து இதுக்குள்ளே வந்து நல்லா அமைத்து விட்டுறலாம். அதுக்கு பிறகு வந்து குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான். விசில் வரவும் வந்து அந்த அடுப்புலேருந்து எடுத்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுருங்க. நான் அதுலேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னீங்கன்னா வந்து நல்லா வந்து திரும்ப குக்காகி திரும்ப ஒரு விசில் வர்ற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து ஒரு விசில் வரவும் வந்து நீங்கள் இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அந்த கேஸ் எல்லாம் ரிலீவ் ஆன பிறகு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான எக் பிரியாணி வந்து ரெடிங்க. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ரைத்தா மட்டுமே போதும். அன்றைக்கி வந்து நான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.